பதினேழாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்திலிருந்து வாசி. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சபிக்கப்பட்டவனா? மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் கவனிங்க, ரெண்டு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. மனுஷன் மாம்சமானது, மனுஷன் மாம்சமானது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனுஷன்னா மனிதர்கள், மாம்சமானதுன்னா சுயபலன். என் வேலை, என் திறமை, நான் சம்பாதிச்சது, என் கம்பெனி, என்னுடைய பேங்க் பேலன்ஸ். நீ மனுஷனையும் உன்னுடையதையும் நம்பினனா நீ சபிக்கப்பட்டவன். ஓகே, தன் புயபலம் ஆக்கி கொண்டு யாரை விட்டு விலகிறானா? இங்க என்ன பிரச்சனைனா, உங்கள்கிட்ட பணம் இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆண்டவரை விட்டுட்டு பணம் இருந்தா பிரச்சனை. ஆண்டவரோட பணம் இருந்தா நீங்க நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. இப்போ மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறான், தன்னுடைய புயபலத்தை சார்ந்து இருக்கிறான், ஆனா யாரை விட்டு விலகுகிறான்? கஷ்டத்தில் இருக்கும்போது பிரதர் ஜோமனுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பணம் வந்தோடனே, பிரதர் எங்கே பிரதர் ப்ரேயர் பண்ணுறக்கலாம், நம்மளுக்கு என்ன இப்போ டைமு கிடைக்க மாட்டேன்னு. அப்போ யாரை விட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறேன்? இப்போது நீ கத்திர தேடினாதான் ஆசீர்வதிப்பார் நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? கத்திர தேடினாதான் ஆசீர்வதிப்பார்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்கிறேன்னா, கத்திர விட்டு விலகாதீங்கன்னு சொல்கிறேன். மனம் யாரோடு இணைந்திருக்கட்டும், கத்திரோடு இணைந்திருக்கட்டும். பொருளாதாரத்துக்கு இன்றைக்கி நான் சொல்லித்தரது என்னென்னா, கொடுக்கிற தேவனை நம்புங்கள், சம்பளம் கொடுக்குற கம்பெனியை நம்பாதீங்க. யூ ஷுட் நோ காட் ஆஸ் யுவர் ப்ரொவைடர். உங்கள் தேவனை தேவைகளை சந்திக்கிறவராய் பாருங்கள். உங்கள் வேலைக்கு பக்கம் கை நீ, நான் சொல்லட்டுங்களா, வேலையை நம்புறவனுக்கு ஒரு சம்பளம், கர்த்தரை நம்புறவனுக்கு எல்லா பக்கத்துலையும் சம்பளம் வரும்ன்ற நான் ஆமாம் அனுபவத்தில் சொல்கிறேன். வேலையும் மனுஷனையும் நம்புனீங்கன்னா அங்கிருந்து தான் உங்களுக்கு வரணும். கர்த்தரை நம்பினா எங்கிருந்து வரும்னு தெரியாது. அது காக்கா மூலயமா வரும், அது மீன் மூலயமா வரும், எது வழியா வேணா வரும், ஆனா வரும். கர்த்தரை நம்புறவங்களுக்கு, கர்த்தரை நம்புறவங்களுக்கு. சோ பவுல் மூலமா ஆவியானவர் சொல்லி கொடுக்கிறாரு, இந்த பாரு தரித்திரர்கள் நான் பேசிட்டேன், நீ ஐஸ்வர்யனுக்கு பேசு. தரித்திரர்கள் நான் பேசிட்டேன், நீ வந்து நல்லா இருக்கணும்னு அப்பா விரும்புறாரு, உன் தேவைகளெல்லாம் அப்பா சந்திப்பாருன்னு அவங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஐஸ்வர்யான எச்சரித்திரு என்ன சொல்லுனா, அவன் ஓவரா சம்பாரிச்சனால இப்ப கண்ணை எது மேல வச்சுட்டான், பணத்து மேல வச்சுட்டான். இல்ல இல்ல, அவனுக்கு சொல்லி கொடு, அத்தனை பணமும் போனாலும் கர்த்தர் மேல கண்ணு இருந்துச்சுன்னா உனக்கு டபுள் மடங்கு திரும்ப வரும்னு அவனுக்கு சொல்லி கொடு. உன் கண்ணை சகல நன்மைகளையும் நாம் அனுபவிக்கிறதற்கு சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன் மேல என்ன பண்ணு நம்பிக்கை. Put your trust on God for your money. உன் தேவைகளுக்கு உன் நம்பிக்கை யார் மேல இருக்கட்டும்? கர்த்தர் மேல இருக்கட்டும். கர்த்தரை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், சந்திப்பார் தேவைகளை, குறைகளை நிறைவாக்குவார்.